ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகள் மூன்று பேரின் தூக்கு தண்டனையை மறுபரிசீலனை செய்து ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்று ஜனாதிபதியை வலியுறுத்தி தமிழக சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா தாக்கல் செய்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகள் பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகிய மூன்று பேருக்கும் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை தடுக்க கோரியும் ரத்து செய்யக்கோரியும் தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. இவர்கள் மூன்று பேரும் தங்களின் தூக்கு தண்டனையை ரத்து செய்யக்கோரி முதல்வர் ஜெயலலிதாவுக்கு கடிதம் எழுதியிருந்தனர். இதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை என்று சட்டசபையில் விளக்கம் அளித்த முதல்வர் மீண்டும் ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்ப யோசனை கூறியிருந்தார். இந்நிலையில் மூன்று பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்து ஆயுள் தண்டனையாக குறைக்க கோரி செவ்வாயன்று தமிழக சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார். அதில் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கும் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளின் கருத்துகளுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் சாந்தன், முருகன் மற்றும் பேரறிவாளன் ஆகியோரின் கருணை மனுக்களை மறுபரிசீலனை செய்து அவர்களின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதியை தமிழக சட்டசபை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறது என்று கூறப்பட்டு இருந்தது. இத்தீர்மானத்தை முதல்வர் ஜெயலலிதா சபையில் தாக்கல் செய்தார். தொடர்ந்து முதல்வரின் தீர்மானம் சபையில் குரல் ஓட்டெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முதல்வரின் இந்த தீர்மானத்திற்கு தேமுதிக, கம்யூனிஸ்டுகள், பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்தன. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த சட்டமன்றத்திலே மூன்று பேருடைய தூக்கு தண்டனை நிறுத்த வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நிறைவேற்றி ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கக்கூடியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைக்கு சட்ட ரீதியான வழிமுறைகள் இல்லை என்று சொன்னாலும் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழ் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற மனிதாபிமான உணர்வோடு இன்றைக்கு ஒரு வேண்டுகோளை சட்டமன்றத்தின் மூலமாக முன்மொழிந்திருக்கிறார்கள். அதை அனைத்து கட்சியுமே நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டபோது சட்டசபையில் மௌனமாக இருந்த காங்கிரஸ் கட்சியினர் சட்டசபைக்கு வெளியில் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். இவ்வாறு தலைவர்கள் படுகொலை செய்பவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் மீது தமிழக அரசு ஏற்றிருக்கும் இந்த தீர்மானம் என்பது நாளை இது ஒரு பெரிய நாட்டின் அச்சுறுத்தல், நாட்டின் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தலாகத்தான் அமைந்திருக்கும். ஆகையால் காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். சட்டசபையை தொடர்ந்து புறக்கணித்து வரும் திமுக இந்த தீர்மானத்தில் கருத்து பதிவு செய்யவில்லை.